ஹை வியூவர்ஸ், கொரோனா வைரஸ் பாதித்த மக்களை எப்படியாவது நாங்கள் உயிரோட காப்பாற்றியே தீர்வோம் அப்படின்னு இரவும் பகலும் தூங்காம சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம நமக்காக உயிரோடு போராடி கொண்டிருக்கிறவங்க தாங்க மருத்துவர்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மருத்துவர்களையும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் விட்டு வைக்கலங்க. எத்தனையோ பேரை கொரோனா வைரஸ்ல இருந்து உயிரோட மீட்டெடுத்த மருத்துவர்களையே இந்த கொரோனா வைரஸ் ஆனது கொண்டிருக்குங்க. அதே மாதிரி ஒரு துயரமான சம்பவம் தற்பொழுது இந்தியாவிலே நடந்திருக்குங்க. அந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரை சேர்ந்த மருத்துவர் ஒருவரை இந்த கொரோனா வைரஸ் பாதித்து தற்பொழுது அவர் உயிரிழந்தும் போயிருக்காருங்க. தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா 23 பேரை கொரோனா வைரஸ்ல இருந்து மீட்டெடுத்து அவரு இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து தன்னைத்தானே பாதுகாக்க முடியாம இறந்து போயிருக்காருங்க. இதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக சாப்பிடாம தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம இருந்தனால அவருடைய உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தி குறிப்பிட்ட சில நாட்களில் குறைந்துதான் கொரோனா வைரஸோட அவரால் போராட முடியாம உயிரிழந்திருக்காருங்கிற ஒரு சோகமான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கங்க. இந்த செய்தி எல்லோர் மனதையும் தற்பொழுது உருக்கி இருக்குங்க. பல பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த மருத்துவருக்கு தற்பொழுது இந்தியா முழுவதும் மட்டுமில்லாம உலகம் முழுவதும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்கங்க. இந்த வீடியோவின் வாயிலாக நம்மை பாதுகாக்க கடந்து சென்ற அந்த மருத்துவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேங்க. மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.